ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னைக்கு நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு தம்ப்னெயில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இனி ஆர்ஜே ராகவியா அப்படின்னு பார்த்துருப்பீங்க, ஆமாவா இல்லையா அப்படின்றத இந்த கிளிப்பிங் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா சொல்கிறேன். வணக்கம் புதுவை மக்களை, நேரம் சரியாக 4:30 அது கேட்டுட்டு இருக்கீங்க. கனா கண்டே நடினா உங்க ஆர்ஜே ராகவி பேசிட்டு இருக்கேன் இன் ஹலோ எஃப்எம் 106.4. இது செம்ம தூள். ஸோ நம்ம ஷோல தினமும் வாழ்க்கையில நடக்கிற ஒரு டாபிக்லாம் எடுத்து பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா துணிச்சல். ஒரு உதாரணத்தோடய நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இருக்கிற இந்த ப்ரொஃபஷன்ல உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட தினசரி வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வீடியோவாவோ இல்ல போஸ்டாவோ உங்ககிட்ட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வரேன். அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி மிஸ்யூஸ் ஆகிறத நம்ம கண் எதிர்க்க பார்க்கும்போது கோவப்பட்டுட்டு இதை வெளியில போயிடணும் அப்படின்னு நினைக்காம துணிச்சலா இதுல நின்று நம்ம செயல்படணும், வெற்றி அடையணும் அப்படின்னு எடுக்கிற முடிவை தான் துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க துறையிலும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க துணிச்சலா எடுத்த முடிவுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0413 2226677. தொடர்ந்து இணைந்திடுவோம் ஒரு சூப்பரான பாடலோடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் 106.4, இது செம்ம தூளு. ஸோ பாண்டிச்சேரி ஹலோ எஃப்எம்ல தான் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நான் உங்களுக்கு வந்து ஆடிஷனுக்கு சென்ட் பண்ண வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் சென்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால நான் வந்து பசங்களை அங்கே விட்டுட்டு ஒன் டே இதுக்காக ட்ராவல் பண்ணி வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் சென்னைக்கு போனேன். அதனால் இது வந்து வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஏன் சொல்லணும், நம்ம வந்து ஒரு விளாகாகவே எடுக்கலாமே அப்படின்னு நான் அங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகி கிளம்புனது, வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணது. அண்ட் இன்டர்வியூவில் மெயினாக எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, உண்மையாக அங்கே என்ன நடந்தது, நான் ஆர்ஜே ஆனனா இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாமே வ்ளாக் குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே ஜாலியாக நம்ம வீடியோ கண்டிப்பா போலாமா. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ப்ளாக் கண்டிப்பா பண்ணலாம். ஸோ நம்ம காலையில் எழுந்தாச்சு, கிளம்பி குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு மார்னிங்லேருந்தே விளாக் எடுக்கணும் அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தேன். ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சன்ரைஸ் காமிக்கணும் அப்படின்னு வெளில வந்தேன். பட் பார்த்தா இன்னும் வெளிச்சமே வரல, இருட்டாகவே இருந்தது. அம்மா மட்டும் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இதை ஃபோன் பண்ணி மாமியார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அவங்க வந்து எங்கள் மூத்தார்கிட்ட போனாங்க சும்மா ஒரு லீவுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுமே ஏதோ ஒரு வேலையாக வந்து பாண்டிக்கு கிளம்புனாங்க. சரி நீ ஏன் பஸ்ஸில் போகிறவா, நம்ம கார்லயே போயிடலாம், பெருங்குளத்தூர்ல நாங்க வெயிட் பண்றோம், கிளம்பி வந்துரு வீட்டிலிருந்து அப்படின்னாங்க. சோ நான் வீட்டில இருந்து கிளம்புறேன். இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் ஒரு 6:45 இருக்கும். சோ நான் கிளம்பி பைக்ல வந்து அங்கிள் கூட போயிட்டு இருக்கேன். அங்கிள் வந்து என்ன பெருங்குளத்தூர்ல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ பெருங்குளத்தூருக்கு போயிட்டு நம்ம கார் அங்க வெயிட்டிங்ல இருக்கும், நம்ம அப்படியே கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு பாண்டிக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ காரில் ஏறியாச்சு. ஆக்சுவலாக கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடில் போகுது, ஏன்னா அங்கேருந்து வீட்டுக்கு போகுது கார் அப்படின்றதுனால லக்கேஜ்லாம் நிறைய இருக்குது. அதனால் என் பக்கத்தில் கொஞ்சம் அப்படியே கலையப்புறமாக இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து மாமா கார் ஓட்டிகிட்ருக்காங்க, அம்மா ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். கருப்பட்டி காப்பி இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி நிறைய வ்ளாகில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு நல்லா ஒரு சூப்பரான டீ குடிச்சிட்டு ஹர்ஷாவுக்கு விருப்பமான அந்த கருப்பட்டி மைசூர் பாக்கும் பால்கோவாவும் வந்து வாங்கி கிளம்புறோம். அண்ட் கார்ல பாத்தீங்கன்னா ஹலோ எஃப்எம் 106.4 அதுதான் கேட்டுக்கிட்டே போனேன் நான் பாண்டி இறங்குற வரைக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒரு புதுசா இருந்தது. இந்த ஃபீல் ஆர்ஜே அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எஃப்எம் கேட்குற பழக்கமா அது இருக்கணும், நான் ரொம்ப அக்கேஷனலாக தான் கேட்பேன், டெய்லிலாம் கேட்க மாட்டேன். ஸோ ரொம்ப நர்வஸாக இருந்தேன். அதனால சரி காலைல ஷோங்க ஏதாவது கேட்டு போவோம், ஒரு ஐடியா வரும், ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டுட்டே போனேன். இது பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கம்ல எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சரப்பாக்கம் இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஸ்ரீ கணபதி விலாஸ் இவங்களது வந்து 1963 இருக்கு இந்த ஹோட்டல், பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். டிஃபன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. மாமா வந்து இன்னொரு வேலையாக போகணும் அப்படின்னவே திருச்சிற்றம்பலம் கூட்டுறோடில் என்னையும் அம்மாவையும் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து பஸ் வந்தது. ஸோ நானும் அம்மாவும் பஸ்ஸை ஏறிட்டு போய் பாண்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். அங்கே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பைக்கில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு. அம்மா அங்கேருந்து பஸ் ஏறி இன்னொரு பஸ் ஏறி திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஹலோ எஃப்எம் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஆஃபீஸ் வந்து பாண்டி ப்ராவிடன்ஸ் மால் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் நான் கவனிச்சது இல்லை. ஸோ அதனால எங்கே இருக்குது அப்படின்னு தேடினேன். அப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே தான் இருந்தது. மாலை மலர் அப்படின்னு போர்டு போட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது, கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி இருக்கும் பழைய பில்டிங். ஸோ அதனால வெளியில் டக்குன்னு தெரியல. அப்புறம் அங்கே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டோடனே அம்மா ஹலோ எஃப்எம் ஆஃபீஸ் வந்து உள்ளதாமா இருக்குது அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே பார்த்தா தினத்தந்தி ஆஃபீஸு, மாலை மலர், அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ எஃப்எம் ஆஃபீஸ்
ஹவர்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால நான் வந்து ரெடி ஆகிட்டே வரல, ஜஸ்ட் அப்படியே வந்துட்டேன். மாலுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். பட் பார்த்தா வந்து கரெக்டாக இருந்தது டைம் அப்படின்றதுனால சரின்னு ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போயாச்சு. ஸோ இந்த படிக்கட்டு ஏறி மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது தினத்தந்தி ஆஃபீஸு. லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்கும், ஒருத்தர் வெளியில் வராரு இல்லையா, ஸோ அதுக்கு அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா தான் ஹலோ எஃப்எம் ஆஃபீஸ். ஹலோ எஃப்எம் ஆஃபீஸை வந்து என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஹலோ எஃப்எம் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது, ஃபோன் சைலண்டில் போட்டு உள்ளே வச்சுருங்க அப்படின்ட்டாங்க உள்ளே நுழையும் போதே. ஸோ அதனால் நான் உள்ளே என்னால் கிளிப்பிங் எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணேன், அது கூட உங்களுக்கு தெளிவாக தெரியாது. என்னென்னா அங்கே வந்து ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே ரிசப்ஷன், அதுக்கப்புறம் ஆடிஷனுக்கு ஒரு ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக ஒரு ரூம் இருக்கும். ஸோ சின்ன ஆஃபீஸ் தான். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசியூம் அப்புறமா ஒரு ஃபோட்டோ காப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு என்னோட சேர்த்து ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க இன்டர்வியூக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஃபீமேல் ஆர்ஜேக்கான ஹண்ட்டு, ஸோ லேடிஸ் மட்டும்தான். என் 6 சேர்த்து நான் 1-7 எனக்கு முன்னாடி அவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்றதுனால நான் லாஸ்ட்டாக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி வேற ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா 4 இருந்தவங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ், நான் மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட உட்காந்தாங்க, நானே பயத்தோட போனேன், எனக்கு மேலே அவங்கலாம் பயத்தோட உட்காந்துருந்தாங்க. பட் உள்ளே போயிட்டு போயிட்டு வெளியில் வந்தவங்களாம் வந்து இந்த புக்கை பற்றி பேசினேன், அந்த ஆத்தரை பற்றி பேசினேன், இதை பற்றி பேசினேன், அதை பற்றி பேசினேன்னு சொல்லவே என்னடா இது, நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் வந்துட்டோம். நான் எப்பவுமே வீடியோ எப்படி எடுப்பணும், ஸ்கிரிப்ட் இல்லாமல், அதே மாதிரி ஸ்கிரிப்டே இல்லாமல் தான் நான் கிளம்பி போனேன். என்ன இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. அப்புறம் உள்ளே போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தா 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, ப்ரோக்ராமிங் மேனேஜர் கூட சேர்த்து 2 ஆர்ஜேஸ் உட்காந்துருந்தாங்க, சீனியர் ஆர்ஜேஸும் ஹெட்டும் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஆடியோ ஒன்று பேசணும், நீங்கள் வீடியோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி, அந்த ஆடிஷன் ரூம் ரெக்கார்ட் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. உண்மையாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம ஆர்ஜேவாக ஆகக்கூடாது அப்படின்ற ஆசையே வந்து எனக்கு கிளம்பிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியோ வந்து பேசினேன், வீடியோ பேசினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 அனுப்ப சொல்லி சொன்னாங்க, அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கிளிப்பிங் காமிச்சேன். இப்போ நேரில் போன ஆடிஷன் பார்த்தீங்கன்னா 2 பேசணும், தனித்தனி கண்டென்ட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கோவிட் பற்றி ஒரு கண்டென்ட் பேசினேன், இன்னொன்று வந்து லைஃப் ஸ்டைல் மோட்டிவேஷனலான ஒரு டாபிக் எடுத்து 2 பேசினேன். ஃபஸ்ட்டு ஆடியோ பேசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் எதிர்ச்சியாக அவர் வந்து என்னை கேட்டார், நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் யூடியூபர் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஒன்று ஐயோ யூடியூபரா அப்படின்னாரு. ஏன் சார் என்ன ஐயோன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட யூடியூபை பர்சனலாக வைக்கக்கூடாது, குவிட் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளேயே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதுக்குள்ளே வரவங்க வந்து தனியான சேனல் வச்சுருக்கக்கூடாது, தனியான சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு சேனல் வச்சு இன்கம் வர மாதிரியான எந்த ஒரு வேலைகளும் பண்ணக்கூடாது. வேணால் ஹலோ எஃப்எம்க்கு அப்படின்னு யூடியூப் இருக்குது, நீங்கள் அதில் வ்ளாக்ஸ் பண்ணலாம், அதில் வேணால் நீங்கள் வீடியோஸ் போடலாமே தவிர நீங்கள் தனிப்பட்ட முறையில்னு வச்சிருக்கத கண்டிப்பாக குவிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இல்லையே சார் நான் நிறைய ஆர்ஜே விஜேஸ்லாம் பார்த்துருக்கேன், சேனல் வச்சிருக்கிறவங்களாம் இருக்காங்களே அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் பண்ணேன். அதுக்கு அவர் அவங்களாம் இந்த ஃபீல்டில் வந்து 10 கிட்ட ட்ராவல் பண்ணவங்க, ஸோ அவங்களாம் வச்சுக்கலாம், பட் புதுசாக இதுக்குள்ளே வரவங்க ஒரு மினிமம் 3-5 அது நீங்கள் தனிப்பட்ட முறையிலன்னு எதுவும் நடத்தக்கூடாது, இது வந்து கம்பல்சரி இங்கேன்னு இல்லைங்க, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இதுதான் ரூல் அப்படின்ட்டு. எனக்கு உடனே ரொம்ப டவுன் ஆகிட்டேன், நான் எந்த அளவுக்கு நர்வஸாக போனேன் பட் உள்ளே போய் அந்த ரூமை பார்த்தோன்னே ரொம்ப எந்தூவ் ஆகிட்டு ஒரு பயமே இல்லாமல் பேசினேன். நான் ஃபர்ஸ்ட் டேக்கில் கொஞ்சம் சொதப்பினேன், செகண்ட் டேக்கில் நான் வந்து கட் பண்ணாமே பேசினேன். அவரே சொன்னார், பரவாயில்லையே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பேசுனீங்களே அப்படின்னு கேட்டார். பட் இதை சொன்ன உடனேவே நான் டவுன் ஆகிட்டேன், என்னடா இது, நம்ம 1.5 ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக நம்ம வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரின்னு சொல்கிறாரு. இல்லை சார் எனக்குன்னு ஒரு 34K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், இதை போய் குவிட் பண்ணுனா எப்படி சார் அப்படின்னா, அதெல்லாம் ஓகேங்க பட் இதுதான் ரூல் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நீங்கள் இருந்தாலும் வந்து அடுத்து வீடியோ ஆடிஷன் முடிங்க, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா தானே அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம், அதுக்குள்ளே நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரி போயிட்டேன். இல்லை இல்லை நீங்கள் வீடியோ முடிங்க பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு என்னை வந்து கூல் பண்ணிவிட்டு வீடியோ எடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஒரே டேக்கிலே நல்லா சூப்பராக பேசி முடிச்சாச்சு. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்றதுனால வீடியோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு சொதப்பும் இல்லாமல் ஒரே டேக்கிலே வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னார். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்த உடனேவே இவங்கக்கிட்ட இவங்க வந்து கூட உட்காந்துட்டு இருந்தவங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னாங்க. நல்லா தாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தேன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் வந்து நேமில் ஆர்ஜே அப்படின்னு போட்டிருந்தது அவரோட அக்கௌண்ட்டில். நான் சும்மா ஜஸ்ட் நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் போட்டுக்கிறோம்ல, நான் இன்ஷியல் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி வீடியோ சூப்பராக இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது, ஹலோ எஃப்எம் பாண்டிச்சேரியில் நான் ஒரு ஆர்ஜேங்க, இங்கே வந்து ஒரு ஹண்ட் போகுது ஃபீமேலுக்கான ஆர்ஜே ஹண்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குங்க, கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஜஸ்ட் ஒரு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதானே அப்படின்னா, இல்லைங்க பேசுறது நல்ல திறமைங்க அதனால் அது வேணும் கண்டிப்பாக ஆர்ஜேக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மிஸ்காம் படிச்சிருக்கவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குது, டிப்ளமோ டிகிரிலாம் அதெல்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் தாண்டி இப்போலாம் எந்த டிகிரியாக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும், இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி லாங்குவேஜ் நல்லா இருக்கணும், உச்சரிப்பு நல்லா இருக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்கணும், பிழை இல்லாமல் பேசணும், அண்ட் வந்து திக்கி திக்கி பேசாமல் ஒரு ஃப்ளோவில் பேசணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, டேலண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆர்ஜே ஆகலாம், பிஜே ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டம். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. இதில் என்ன ஒன்றுனா 21 to 26 இருக்கணுமா ஏஜ் லிமிட் உள்ள மீடியாக்குள்ளே போகிறவங்களுக்கு, அது ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகலாமா வேணாமான்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் போய் அட்டன் பண்ணிட்டு வா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னாங்க. அண்ட் அந்த ஆர்ஜே ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப அப்படிலாம் கம்பல் பண்ணதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அண்ட் அதையுமே நான் உடனே நம்பலை, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஃபேக் மெசேஜஸ் வருது டெய்லியும். ஸோ நிறைய கிராஸ் செக்கிங்லாம் பண்ணி உண்மையாக அவர் ஆர்ஜே தானே அங்கே அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சதே. ஸோ இப்படி போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோமா, அதுக்கப்புறம் கூட இருந்தவங்கலாம் கொஞ்சம் நல்லா பேசினாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி என்னை ரெஃபர் பண்ணார் இல்லையா, அந்த ஃப்ரெண்டு வந்தார், எப்படிங்க பண்ணீங்க நல்லா பண்ணீங்களா, கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாரு. நல்லா பண்ணேன் சார், பட் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுட்டாங்க, எனக்கு இப்போ வந்து ரொம்ப டைலமாவாக இருக்குது, இதுவா அதுவா இதுவா அதுவான்னு நான் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு சொல்கிறேன் சார், அதுக்குள்ளே இதுவும் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஃபீமேல் ஆர்ஜே, அவங்களுக்குலாம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பயந்தீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினது கிடையாது, ஒரு டார்க் ரூமில் பேசுவோம் பா, அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, பட் நீங்கள் பரவாயில்ல நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே நம்ம சேனலோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு காண்டாக்ட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டீங்க, என்ன தான் இதுக்கு முடிவு, நீங்கள் ஆர்ஜே ராகவியா இல்லையா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன், இந்த மாதிரி சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு போகுமா, அங்கே போய் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துருச்சுங்க, எங்களுக்கு தேவை 2 ஃபீமேல் ஆர்ஜே, அதில் 3 பேரை நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் எந்த 2 எடுப்பாங்கன்னு தெரில, உங்களுக்கு அஃபீஷியலாக கால் வரும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிட்டாரு. பட் இன்னமும் எனக்கு அஃபீஷியலாக ஒரு காலும் வரலை. ஒரே ஒரு நாள் மெசேஜ் அமிச்சு ப்ரூஃபோ இல்லை வேறு ஏதோ ஒரு காப்பி கேட்டாங்க, அதை மட்டும் சென்ட் பண்ணுமே தவிர அதுக்கப்புறம் கால் எதுவும் வரலை. ஸ்டில் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. பட் இந்த முடிவை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து நம்மளோட யூடியூப்பை விட்டு வெளியில் போயிடணும். பட் யூடியூப்பில் நம்ம வீடியோ விரும்பி பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பாலெலாம் ஏன் எதுக்குன்னு கேட்குறவங்க ஒரு சில பேர் இருக்கீங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு அதுக்குள்ளே போகலாமா, இல்லை வேண்டாம் அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுட்டு இதையே நம்ம பார்ப்போம், இதை விட இன்னும் ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து வேண்டாம் யூடியூப்பை விட்டுறாத, இதில் வந்து உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அதனால விட்டுறாத அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சோ தட் நான் தான் சொன்னே இல்லையா, எனக்கு உள்ள போய் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோனே ஏன் நம்ம ஆர்ஜே ஆக கூடாது அப்படின்ற ஒரு ஆசை வந்துருவே. நிறைய எஃப்எம்க்குலாம் கால் பண்ணி கேட்டு ஹண்ட் நடக்கும்போது அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். நீங்க இப்போ கமெண்ட்ல ஷேர் பண்ற டெசிஷன் வந்து எனக்கு ஒரு கீ பாயிண்டா இருக்கும். அடுத்து நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது நான் அந்த வீடியோல பேசினதை பார்த்திருப்பீங்க. சோ அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா, இல்ல நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா ஒரு கீ பாயிண்டா இருக்கும் அடுத்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது. அண்ட் இந்த டெசிஷன் ஒருவேளை எனக்கு வந்தது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நான் எடுத்துக்கலாமா வேணாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்ட்ல என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ஒப்பீனியன் உங்களதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்கேன். ஸோ அன்னைக்கு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு நான் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் போல நம்ம வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் திருப்பி கார் வீட்டிலேருந்து கிளம்புது அப்படின்றதுனால சரி கார்லேயே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கை வந்து திருப்பி கிளம்பி சென்னைக்கு ரிட்டர்ன் போயாச்சு, வீட்டுக்கும் போயாச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்ஜி ஆகணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. இப்போது இந்த வீடியோலேருந்து கிளம்பிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் இல்லை விளாக்லேயே உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.